Hi, in the video, la hamming distance பத்தி பார்க்கலாம். So நம்மகிட்ட ரெண்டு string இல்லாட்டி digits இருந்துச்சுனா அந்த string இல்லாட்டி digits வந்து similar ஆ இல்லாட்டி dissimilar ஆ அப்படினு செக் பண்றதுக்கு நம்ம hamming distance வந்து யூஸ் பண்ணலாம். For example, string 1 வந்து Puma and string 2 வந்து EOMA அப்படி இருக்குன்னு எடுத்துக்கங்க. So hamming distance வெச்சு இந்த ரெண்டு string வந்து similar ஆ இல்லாட்டி dissimilar ஆ அப்படினு செக் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு criteria வந்து செக் பண்ணுவோம். So இந்த ரெண்டு stringுமே வந்து same lengthல இருக்கும். So இந்த ரெண்டு stringோட length என்னன்னு பாத்தீங்கன்னா 4. So hamming distance வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். So hamming distance எப்படி வந்து measure பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து is equal to the hamming distance is equal to the number of positions at which these strings vary. So string 1 and string 2 ஓட first letters எடுத்துக்கலாம். So ரெண்டுமே வந்து same. So hamming distance வந்து 0. அடுத்து வந்து second letter எடுத்துக்கலாம். String 1 and string 2 ஓட second letter வந்து different. அதனால hamming distance 1. And third letter எடுத்துக்கலாம். Third letter வந்து same and fourth letter வந்து same. So அதனால hamming distance வந்து just 1 தான். So difference between these two strings வந்து it just differs by one letter அப்படினு நம்ம சொல்லலாம். hamming distance வந்து 1. So hamming distance வந்து அதோட value வந்து கம்மியா இருந்துச்சுனா two strings இல்லாட்டி two digits வந்து similar ஆ இருக்கு அப்படினு அர்த்தம். So hamming distance ஓட value வந்து அதிகமா இருந்துச்சுனா greater or high அப்படி இருந்துச்சுனா two strings or two digits வந்து dissimilar ஆ இருக்கு அப்படினு அர்த்தம். ஸோ இதே லாஜிக் தான் வந்து நம்ம டிஜிட்ஸ்க்கும் அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ரெண்டு டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் டேட்டா. ஸோ 0011 அண்ட் இன்னொரு டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 0101. ஸோ இதோட ஹேமிங் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அகெயின் லென்த் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ 1 2 3 4 அண்ட் இப்போ வந்து 1 by 1 வந்து வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ண போகிறோம் பிட்வீன் டிஜிட் 1 அண்ட் டிஜிட் 2. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ வந்து சேம், செகண்ட் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து 1. இப்போது தேர்ட் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட், அதனால் ஹேமிங் டிஸ்டன்ஸ் அகெயின் 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. Both value வந்து same, அதனால இன்க்ரிமெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ hamming distance வந்து இப்போ 2. ஸோ இப்போ ஒரு ரெண்டு டிசிமிலரான ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் 1 வந்து EUMA அண்ட் ஸ்ட்ரிங் 2 வந்து ZOUA அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கோட hamming distance என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜாக இருக்கும். ஸோ இதோட ரெண்டு ஸ்ட்ரிங்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்து சேம் தான். ஸோ லென்த் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக 4 லெட்டர்ஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் பிட்வீன் ஸ்ட்ரிங் 1 அண்ட் ஸ்ட்ரிங் 2 வந்து சேம் இல்லை. ஸோ அதனால் வந்து hamming distance இப்போ 1 ப்ளஸ் செகண்ட் லெட்டரும் வந்து சேம் இல்லை, அதனால் அகெயின் 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் லெட்டரும் வந்து சேம் இல்லை, அதனால் அகெயின் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் லெட்டர் வந்து சேம் இல்லை. இப்போ hamming distance வந்து 4. hamming distance வந்து கிரேட்டராக இருக்குது. கிரேட்டராக இருக்குன்னா வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் வந்து டிசிமிலராக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். hamming distance மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெலிகம்யூனிகேஷன் டொமைனில் யூஸ் பண்ணுவாங்க. to check error while transmitting digital data. So source and destinationல வந்து data வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா அப்படின்ட்டு வந்து அந்த டிஜிட்டல் டேட்டா வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணுறதுக்காக hamming distance வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று மெடிக்கல் டொமைனில் வந்து ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு hamming distance வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி வந்து பைத்தான் மூலமா hamming distance வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து hamming distance வந்து பைத்தான் மூலமா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம scipy லைப்ரரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் scipy dot partial import distance and நம்மளுக்கு வந்து ரெண்டு string தேவைப்படுது. ஸோ string 1 is equal to for example Puma 2 and string 2 is equal to EUMASHIE அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். அண்ட் இப்போ இந்த ரெண்டு stringயுமே வந்து நம்ம இந்த ரெண்டு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் S1 அண்ட் S2ன்ட்டு. நம்ம இப்போது இந்த ஸ்ட்ரிங் 1ல் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த S1 வந்து நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ S1_list is equal to list of S1. ஸோ இது நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்டை வந்து லெட்டர்ஸாக வந்து இது கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிஸ்ட் இங்கே வந்து டைப் காஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே இந்த வேரியபிளை பாஸ் பண்ணும்போது இந்த வேரியபிள் ஒரு ஸ்ட்ரிங். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிஸ்ட், அதில் வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸ் வந்து இங்கே வரும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் 2க்கும் வந்து அதே தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் 2_list இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ப்ராக்கெட்டில் வந்து ஸ்ட்ரிங் 2 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோன்னா வந்து இந்த scipy லைப்ரரியில் வந்து hamming distance வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ distance dot hamming அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே பாஸ் பண்ணாமல் அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக பாஸ் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட லெட்டர்ஸ் வந்து கமா செப்பரேட்டடாக வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 and we have hamming distance vandinga percentage ah vandu kaamichirukanga so 0.25 so idu vandu நம்ம ஒரு whole number எடுத்து வரணும்னா into len of ஏதாவது ஒரு string ஓட length வந்து இங்க பாஸ் பண்ணிக்கலாம் so ரெண்டு string ஓட lengthமே சேமா இருக்கணும் அப்பதான் வந்து hamming distance வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் நீங்க வந்து into len of அந்த string ஓட length வந்து இங்க பாஸ் பண்ணிட்டனா நமக்கு வந்து 2 வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு stringல வந்து எந்த characters வந்து டிஃபரண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து second character and இந்த last second character so அதனால தான் நமக்கு distance 2 வந்திருக்கு So, in the last one, na star alien abdinte na inga vande pass pannana namakku vande and the difference vande or proportion namakku kadichirom like percentage ah vande kadichirom indha rendu string vande 25% vande different ah irukku abdinte vande hamming distance vande soludhu so next video la vande innoru distance metric patti paakalam